நீ ஒரு அம்மாக்குதான் பிறந்திருக்க நீ ஒரு ஆம்பளன்றதுக்கு ஆதாரம் காவி, உங்க அப்பா அம்மாக்கு நீ பிறந்திருக்கிறதுக்கு ஆதாரம் காவி. தமிழ்நாட்டுல வாழ்ந்த நாத்திகவாதி இருக்காங்களே, அதுவும் இவனோட பேரு விக்டர் ஜேம்ஸ். தெரியாதவங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீ ஒரு சரியான கிறிஸ்டியன். இந்த நாதாரிகளா பாத்தீங்கன்னா எழுச்சோடனே தேவடியா நீ என்னதான் நினைச்சு வாழறியோ, எத்தனை பொம்பளை கூட தூங்க எனக்கு தெரியாது. அப்ப நிஜமா உங்க அம்மா நீ எப்படி எப்படிதான் வாழ்ந்தியோ, உங்க அம்மா கூட உன்னோட தனியா இருக்க பயப்படுவாங்க போல. அவன் எத்தனை அம்மாக்கு பிறந்தானோ எத்தனை அப்பாக்கு பிறந்தானோ, அதனால எனக்கு கற்பனா என்னன்னே தெரியாது. ஏய் நேத்து என்ன எந்த பொம்பளையோட படுத்த, இன்னைக்கு என் பொண்டட்டி யாரோட இருக்கா, என் பையன் எந்த வீட்டுல இருக்கான்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரியான ஆளுங்க தான் இவங்க. இவன் வந்து 10,000 ஒப்பாட்டிய வச்சிருக்காங்க, எல்லாம் கீஞ்சிச்சு. நல்லா வைரமுத்தனே கூப்பிடக்கூடாது, கடவுளை பார்த்தா கும்பிடணும், கடவுளை பார்த்தா கூட தேவடியான்னு சொல்லுது. ஓ நீல யாருடா, தேவதாசியா ப்ராஸ்டிபியூட்டா அப்படின்னா நீ அவங்களோட வாழ கடவுளை கூட நீ அப்படி பாக்குறது எங்களுக்கு நல்லா தெரியுது. ஏன் புறம்போக்கு சின்ன பிள்ளைங்க இவ்வளவு அசிங்கமா திட்டுறாங்க. இப்போ இந்த மாதிரி நாய்களா இருக்கும்பொழுது இன்னைக்கு என்னோட லைவ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஷேரிங் கதை ஆரம்பிச்சு. ஆக்சுவலாக சும்மா ஒன்றும் இல்லை, பொழுது போல இன்னைக்கு காத்திர எழுந்திரிச்சு நம்ம பூஜை எல்லாம் முடிச்சாச்சு. பூஜை எல்லாம் முடிச்சுட்டு எப்படி பவர் மேனிஃபெஸ்டேஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம வைரமுத்துக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக கொடுத்தனோ, இன்னைக்கு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஆட் பண்ணலான் தான் வந்தேன். அந்த நேற்று நான் இப்போ வைரமுத்துன்னு பேர் சொன்னேன், முன்னாடி ஃபுல்லாக கூட்டம் கூடிருச்சு. அவனை பற்றி திட்டுறதுக்கு வெயிட் பண்ணுற கூட்டம் கூடிருச்சு. அதனால காலங்கத்தில் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலான்னு நினச்சேன். இல்லை நிஜமாலுமே எனக்கு உங்களுக்குலாம் கேள்வி இருக்கு. அவன் முதல்ல எந்த பொண்டாட்டி வீட்டிலேருந்து வந்தானோ எனக்கு தெரியாது. சரி நீ வந்துட்ட, உன் குடும்பத்தை கண்டுபிடிச்சியா, அதை காத்துக்கோ. அதான் நேற்று இல்லை நேற்று ஆக்சுவலாக கொஞ்சம் உனக்கு ஒரு பையன் வேற இருக்கான் நம்ம அந்த மதன் கார்க்கின்னு, அவன் எந்த பொண்டாட்டிக்கு பிறந்தான் அது உனக்கு தெரியுமா? கன்ஃபியூஸ் ஆயிடாது, நீ கவலைப்படாத. ஆனால் நேற்று நான் கேட்ட மாதிரி நேற்று இதில் வேற சில பேர் சொன்னாங்க அவர் தான் கவி பேரரசு, அந்த மண்ணாங்கட்டி இந்த மண்ணாங்கட்டின்னு. நான் சொல்ல நீ எவனா வேணா இருக்கும், முதல்ல நீ மனுஷன்றதுக்கு ஆதாரம் காமி. ஏய் நான் ஒன்னும் உனக்கு கல்யாணம் இருக்கிறது கூட சர்டிபிகேட் இருக்குல்ல, நீ மனுஷன், நீ உன் அம்மாக்கு தான் பிறந்திருக்க, நீ ஒரு ஆம்பளன்றதுக்கு ஆதாரம் காமி, நீ ஒரு மனுஷன்றதுக்கு ஆதாரம் காமி, உங்க அப்பா அம்மாக்கு நீ பிறந்திருக்கிறதுக்கு ஆதாரம் காமி. இந்த எல்லா சர்டிபிகேட்டோட வா, அப்புறம் நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் நம்ம பேச்சு உன்னை பத்தி, நீ ஒரு மனுஷனா கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் நீ பண்ண சரியா தப்புன்னு பேசலாம். ஆனா ஹிந்துவிசத்துல நேத்து நான் சொல்லிட்டு மாதிரி நிஜமாட்டே வந்து நம்மளோட ஹிந்துசத்துல வாழ்ந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இப்போ ஆண்டாலே உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா கூட கற்போட இலக்கணமா இருந்தாங்க அவங்க. சும்மா வந்து போற வர இடத்துல ஆண்டாள் வந்து கற்போட இலக்கணமா மறு வடிவா இருந்தாங்க. ஹிந்துசத்து ஹிந்து தர்மத்துல ஹிந்து வாழ்க்கை முறைன்னு பாத்தீங்கன்னாலே கற்பு ஒவ்வொரு பெண்ணுக்குமே அது நிறையவே உண்டு. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த சதி சிஸ்டம் நிறைய பேர் கேட்பாங்க, அந்த சதி சிஸ்டம் தன்னைத்தானே எரிச்சுக்கிறது கொடுமைன்னு. கிடையாது, தான் இறந்ததுக்கு அப்புறம் கூட தன்னோட கணவனை தவிர்த்து யாருமே தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடலை கணவனோடய எரிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆண்டல் பார்த்தீங்கன்னா கணவன் இருக்கும் பொழுது இல்லை, கடவுளோட வாழணுன்ற காலத்துல கடவுளோட சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களோட உடலை கூட பகவானை தவிர்த்து பெருமானை தவிர்த்து யாருமே தொடக்கூடாதுன்னு உடலோட ஒன்று சேர்றாங்க. இதுதாங்க இந்து வாழ்க்கை முறை. அது இந்த கண்ட கண்ட பகுத்தறியாத நாத்தாரிகள்லாம் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பொழுது போல, அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் என்னமோ ஏ நாங்க சொல்றோமோ உங்களோட வர்ஜின் மதரு, இல்லை நீ உங்க மதரசத்துல எல்லாம் இப்படி போய் நாங்கள் பேசினா என்ன ஆகும்? ஆக்சுவலாக வைரமுத்தோட பேர், அந்த வைரமுத்து அவனுக்கு கிடைச்ச இந்த கவி பேரரசு டைட்டிலு இதெல்லாமே எதனால வந்தது? தமிழ்ல அவனுக்கு போ, அவன் வந்து தமிழ்ல எழுத இலக்கணத்தினால வந்தது, பாடல்னால வந்தது. அந்த தமிழே நம்மளோட ஹிந்துசத்துல இருந்து முருகன் சொல்லிதான் வருது. அந்த இதுவே
சொந்த அம்மா வீட்லயே சாப்பிட்டு அவங்களே குத்துற மாதிரி இவன் பண்ற வேலை. அது இவங்களுக்கு அது புரியாது. ஏன்னா இந்த தமிழ்நாட்டுல வாழ்ந்த நாத்திகவாதி இருக்காங்களே, அதுவும் இவனோட பேரு விக்டர் ஜேம்ஸ். தெரியாதவங்களாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க கூகுள் கூட பண்ணி பாக்கலாம். இவனோட நிஜமான பேரு விக்டர் ஜேம்ஸ். இவன் ஒரு சரியான கிறிஸ்டியன். அதனால ஹிந்துவிசத்தை பத்தி கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் தப்பு தப்பா அசிங்க அசிங்கமா பேசி, அது ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்க எயிச்சோட்டே உங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள், இல்ல நீங்க சொல்லும் பொழுது மெஜாரிட்டி டைம் உங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள் எல்லாம் நீங்க என்ன வாழறீங்களோ அதுதான் வரும். இப்போ வைரமுத்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து எனக்கு பாத்தீங்கன்னா சக்தி அந்த மாதிரிதான் வாயிலிருந்து வரும். இந்த நாதாரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எயிச்சோடனே தேவடியா நினைச்சு வாழறியோ நீ, எத்தனை எத்தனை பொம்பளை கூட தூங்குறியோ எனக்கு தெரியாது. ஆனா ஒரு தெய்வத்தை பார்த்து உடனே இப்ப யோசிக்க முடியுது பாரு. அதுக்கே எனக்கு புரியுது நீ எந்த மதத்துல வாழ்ந்தியோ அந்த மதத்துல இருந்து என்ன கத்துட்டு இருக்கல. அப்ப நினைச்சுமா உங்க அம்மா நீ எப்படி எப்படிதான் வாழ்ந்தியோ, உங்க அம்மா கூட உன்னோட தனியா இருக்க பயப்படுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு அசிங்கமான வாழ்க்கை. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, இந்த அடுத்தவங்களை சாவடின்னு சொல்லி கொடுக்குற மாடம், இல்ல அடுத்தவங்களை அடுத்த உன்னோட ரிலிஜன்ல இருந்து யாராவது ஃபாலோ பண்ணலன்னா அவங்க நீ என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லி கொடுக்குற மதம் கிடையாது எங்களுது. ஆனா எங்க தர்மத்தை, எங்களோட சனாதன இந்து தர்மத்தை யாராவது ஏதாவது சொன்னாலும், இந்த மாதிரி அறிவில்லாத நாகரிகம் ஏதாவது சொன்னாலும் சும்மா இருக்கிறது வந்து எங்களால முடியாது கண்டிப்பா. அதுவும் சுவாமிஜியோட டிசைபிள்ஸா நாங்க ஏன்னா வாழறோம் அந்த வாழ்க்கை முறைய. இவனுக்கு கற்புனா என்னன்னு தெரியாது. ஏன்னா அவனுக்கு அவன் எத்தனை அம்மாக்கு பிறந்தானோ எத்தனை அப்பாவுக்கு பிறந்தானோ அதனால அவனுக்கு கற்புனா என்னன்னே தெரியாது. ஆனா அதை வாழ்ந்து அதை அனுபவிக்கிற எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க பேசுவோம். என்னோட வீடியோ முன்னாடி பாத்துருக்கிறவங்க எல்லாம் நினைக்கலாம் என்னடா இது சடனா இப்படி பேசுறாங்கன்னு. ஐயா எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும், எப்போ நம்மளோட தர்மத்துக்கு அகேன்ஸ்டா இல்ல நம்மளோட வாழ்க்கை முறை அகேன்ஸ்டா ஒருத்தன் பேசுறானோ, நம்ம அப்பா அம்மாவை பேசுற மாதிரி இது உங்க அம்மாவை யாராவது சொன்னா நம்மளால கண்டிப்பா சும்மா இருக்க முடியாது. அதே மாதிரிதான் இதுவும் தமிழ்ங்கிறது நம்ம மொழி இல்லையா, மதம். தமிழ்ன்றது நம்ம வாழ்க்கை முறை. ஹிந்துவிசம்ன்றது ஒரு மதம் இல்ல, வாழ்க்கை முறை. ஸோ இதை எவனாவது கேவலமா பேசினாலும் நம்மளால சும்மாவே இருக்க முடியாது. ஆனா இந்த வீடு ஆரம்பிச்சேன்னு தெரிஞ்ச உடனே என்னோட ஒரு கும்பலே கூடி இருக்கு பேசுறதுக்கு. ஸோ இப்போ அவங்க எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுக்க விரும்புறேன். இல்ல நித்யானிதா, இவங்களை எல்லாம் இப்படி விட்டா வேலைக்கு ஆகாது. இவங்களை எல்லாமே வந்து அவங்க வீட்டு பொம்பளைங்களே நடு ரோட்ல வச்சு அடிச்சாலும் அவங்களுக்கு புத்தி கெடும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே இல்ல. நம்மளோட மதத்தை பத்தி நாம எப்படி பேசுவோம், அவங்க அம்மாவா இருந்திருந்தா அவங்க பேசிருப்பாங்களா? இதே அவங்க அவனுக்கு நம்ம இப்படி பேசுவோம். அவனுக்கு எல்லாம் அம்மானா அர்த்தமே தெரியாது. அவனுக்கு என்ன தெரியும், சரி ஏன் சொன்னேன், ஏய் நேத்து என்ன எந்த பொம்பளையோட படுத்த, இன்னைக்கு என் பொண்டாட்டி யாரோட இருக்கா, என் பையன் எந்த வீட்டுல இருக்கான்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரியான ஆளுங்கதான் இவங்க. நிறைய பேர் கேட்டே இருக்காங்க. ஆனா இவன் எல்லாம் சொல்லி என்ன, அவனுக்கு இவன் வந்து 10,000 ஒப்பாட்டிய வச்சிருக்கானா, அவனுக்கு ஒரு ஒப்பாட்டி வச்சிருந்ததே கிடையாது. 10,000 ஒப்பாட்டி வச்சிருக்கேன். அதுவும் ஏய் நான் நேரா கேக்குறேன், ஒரு 16 பொண்ண இப்படி பேசுறீங்க, உனக்கு அவமானமா இல்ல? இத்தனை பேர் அது நான் நேத்து பார்த்தேன் பேஸ்புக்ல திறந்து பார்த்து எல்லா இடத்துலயும் ஹேஷ்டேக் என்னன்னு தெரியும். அதனால நான் யோசிக்கிறதுல என்ன, சரி நம்ம அப்பா அம்மாவை பாத்துக்கணும், கடவுளை பார்த்தா கும்பிடணும்னு. உனக்கு கடவுளை பார்த்தா கூட தேவடியான்னு தோணுது. ஓ நீ எல்லாம் யாருடா, கடவுளை கூட அசிங்கமா பேசுறே, தேவதாசியா ப்ராஸ்டிடியூட்டா? அப்படின்னா நீ அவங்களோட வாழ்நாள் கடவுளை கூட நீ அப்படி பாக்குறன்றது எங்களுக்கு நல்லா தெரியுது. அதே மாதிரி உங்க மதத்துல இருக்காங்களே வர்ஜின் மதர், அவங்கள கூட எங்களால சொல்ல முடியும். ஆனா எங்களுக்கு அந்த உங்களை மாதிரி பழக்கம் இல்ல, உங்களை மாதிரி இந்த சேரி மாதிரி யோசிக்கிறது எங்களுக்கு பழக்கமே கிடையாது. டே புறம்போக்கு, சின்ன பிள்ளைங்களும் இவ்வளவு அசிங்கமா திட்டுறாங்க, உனக்கு அறிவு இல்லையா டே?
எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னோட தர்மத்தை இல்ல என்னோட வாழ்க்கை முறை யாராவது தப்பா பேசினாங்கன்னா இது எல்லாமே என்னோட ஈக்குவல் ரைட்ஸ் டு க்வெஸ்சன் தெம் பேக். பிகாஸ் ஒரு சன்னியாசினா எல்லாத்தையும் பொறுத்துட்டு, இல்ல ஹிந்துவிசம் சன்னியாசி கூட கிடையாது, ஒரு ஹிந்துனா இது எல்லாத்தையும் பொறுத்துட்டு வாய முடின்னு கிடக்கணும்ன்றது இந்த மாதிரி நாதாரிங்கெல்லாம் இல்லாத காலம். இப்போ இந்த மாதிரி நாயங்களா இருக்கும்பொழுது நம்ம கண்டிப்பா பேசிதான், ஏன்னா இது நம்ம தர்மம். நம்மளோட அப்பா அம்மா பத்தி ஒருத்தவங்க தப்பா பேச நம்ம கண்டிப்பா எதிர்த்து கேட்போம். இது அப்பா, இது வந்து அப்பா அம்மா, நம் அப்பா அம்மா பத்தி பேசுறது நம்ம அப்படி கேட்போம். ஆனா நம்மளுக்கு வாழ்க்கை பல கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறதே இந்த ஹிந்துவிசம் லைஃப் ஸ்டைல் தாங்க. இதை போய் ஒருத்தவங்க கேவலமா பேசியிருக்காங்கன்னா கண்டிப்பா என் வீடியோ பாக்குற எல்லா வியூவர்ஸுமே கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸ்ல நான் யூஸ் பண்ணிருக்கிற அதே ஹேஷ்டாக்ஸ போட்டு ஹேஷ்டாக் வைரமுத்துன்னு எவன் பேர் தட்டினாலும் நம்ம நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் தான் பாப்பா பண்ணும். அந்த மாதிரி நம்ம இதை வைரலா பண்ணணும், இல்ல பப்ளிக்கா வந்து மன்னிப்பு கேட்கணும். ஹிந்துவிசத்தோட வேல்யூ உலகத்துக்கு புரிய வைக்கிற நேரம் வந்துருச்சு. நம்மளால இன்னும் உட்காந்து கண்ட கண்ட நாயங்களை என்னென்னமோ பேசலாம் கேட்டு இருக்கிற நேரம் இல்ல. நீ சோத்துல உப்பு படுத்துங்கிறியா இல்ல பீ படுத்துங்கிறியான்னு தெரியல. பீ படுத்துங்க உனக்கு சோறு என்னன்னு தெரியுமா? அப்படி இல்ல அவனை சோறு அவன் திங்கறதே அதுதான். யார் பேர் அவனெல்லாம் வைரமுத்துன்னு கூப்பிடக்கூடாது, நாத்திக்க நான் இப்பறம்போக்குன்னு கூப்பிடணும். இதெல்லாம் சரி, நான் நிஜமாவே கேக்குறேன், லாஜிக்கலா கூட பேசி பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கடவுளை பார்த்து, அதுவும் நம்ம வழி 10,000 பேர், சரி உனக்குதான் மூளை எல்லாம் விட்டுரு, 10,000 பேரு அது அவங்கள வழிபட்டு. இப்ப ஐயங்கார ட்ரெடிஷன்ல பாத்தீங்கன்னா ஆண்டாலதான் தேவியாவே வணங்குறாங்க, அதுக்குதான் பூஜை பண்ணி அபிஷேகம் எல்லாம் பண்றாங்க. அத்தனை பேருக்கு அன்னையா தெரியுற அவங்க எப்படி உனக்கு மட்டும் தேவதாசியா அதே மாதிரி அது என்னது அந்த 2G 4G கேஸ் தான். ஒரு கும்பல் இருக்குமே உங்களுக்கு தெரியுமா, ஒரு கும்பல் இருக்குமே தனியா, அந்த அந்த கும்பல்ல வந்து ஒரு கனி கனின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு கண்ணி, அந்த கண்ணி இந்த பண்ணி என்ன நினைச்சது எனக்கு தெரியாது. இதுகளுக்குள்ள சண்டைனால நம்மளோட நடுல புடிச்சு வச்சு விளையாடுறாங்க. வேலை இல்லையடா, இல்ல நிஜமாவே நான் கேக்கணும் எனக்கு, இது நீ என்ன வேணா வச்சுக்கோ, யார வேணா போய் தூங்கிக்கோ, அதுவும் உன்னோட கேவலமான வாழ்க்கை, அதுக்குள்ள நான் தலையிட விரும்பல. ஆனா இன்னோட ஹிந்துவிசத்தை பத்தி இல்ல என்னோட தெய்வங்களை பத்தி உனக்கு பேச, டேய் நீ எத்தனை நேத்து நீ நான் வீடியோ பண்ணும்போது எத்தனை வீட்டை தூங்கிஞ்சோ எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னோட இந்த நீ இப்படி மூளைக்கட்ட மூதேவி மாதிரி பேசுவ, அதை பொத்தி கேட்கனாலும் உன் பொண்டாட்டி கிடையாது, நாங்களாம் ஒன்றும் உங்களோட உங்களோட குடும்பத்து மாதிரி. நீங்க எப்படிலாம் போயிட்டு நீங்க உங்க பொண்டாட்டி யார் வீட்டில் தூங்கிட்டு போல போய் அவளை மூலம் அழைச்சிட்டு வா, உன் குடும்பத்தை மூலம் நீ தேடி கண்டுபிடி, அதுக்கப்புறம் மெத்தவங்க குடும்பத்துக்குள்ள மூக்கினோட. அதே மாதிரி நாங்கெல்லாம் வந்து வழிபடுற அன்னைய நீ பார்த்து தேவதாசின்னு சொல்றதுக்கு தான், அது வாய முடின்னு கேட்கறதுக்கு வந்து உங்களோட மதம் மாதிரி நாங்கெல்லாம் கிடையாது. அதே மாதிரி தெளிவா புரிஞ்சுக்கோ, உனக்கு நீ இனி யாரோட வீட்டுல படுத்துறியோ எனக்கு தெரியாது. இப்ப அதெல்லாம் பேசுறதுல எனக்கு நாறுது. ஆனா இல்லம்மா அந்த இந்த 2G 4G எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இவன் இந்த பண்ணிக்கு கூட்டம் அந்த திராவிட கழகம் ஒண்ணு பண்ணுது, இந்த கருப்பு கும்பல், அந்த கும்பலுக்குள்ள இவனுங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைக்கு நம்மள நடுவு பிடிச்சு நம்ம மதத்தை மாட்டி அந்த கும்பல் ஒரு கண்ணி இருக்கு, அந்த கண்ணிக்கும் இந்த பண்ணிக்கும் என்னவோ நடக்குது எனக்கு தெரியாது. அது நடுவுல நம்மளும் வேலை போய் வேலை போய் தெரியாது, உருப்பிட்ட பாடு ஏன் நான் எங்க பிடிச்சு திருப்பிட்டு இதே மாதிரி ஆண்டளை பத்தி எப்படி இந்த மாதிரி தப்பா பேசினானோ இதே மாதிரி அவங்க குடும்பத்தையோ அப்படின்னு அவங்க குடும்பத்தை குடும்ப பிள்ளைங்களா அவங்க சும்மா விட்டுருப்பானா? டே சரி இதுங்க நிறைய பேர் பாக்குறாங்க, இப்ப சொல்லிடலாம் சும்மா நாங்க பேசறதெல்லாம் சும்மா நினைச்சிடாத. என்னோட இன்ட்ரடக்ஷன் என்னோட பேஸ்புக் பேஜ்ல ஸ்க்ரோல் பண்ணி பாரு, நாங்கெல்லாம் சும்மா பேசல, சக்தி எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்றவங்க, எங்க வாயிலேந்து வாங்குற இவ்வளவு. அதுவும் நான் இது என்னோட ரவுண்ட் 2 மா வீடியோட ஹேஷ்டாக்ல பாக்கணும், வைரமுத்து ரவுண்ட் 2 போட்டிருக்கேன். நேத்து நைட் 2:30 தான் ரவுண்ட் 1 முடிஞ்சது. அப்ப யார் வீட்டுல படுத்து கிடந்தாலும் தெரியாது, போனா போற இன்னும் பாத்துக்கணும்னு இன்னும் போட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு கேன்சரே வந்துடும்டா.
நீ போயிட்டு இந்த வீடியோ பாக்குறது முன்னாடி உன் பொண்டாட்டி எந்த வீட்டுல படுத்து கிடக்குற, உன் பையன் யாரோட படுத்து கிடக்குறா, எல்லாரையும் கூட சேர்ந்து வந்து இதான் ஒரே குடும்பமா, உன் எஜமானமே உன் பொண்டாட்டிக்கு போறதுதான் அந்த பையன் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்து இந்த வீடியோ எல்லாம் பாரு, அப்பயாச்சும் உன் மூளை இல்லாத மண்டைய உரைக்கும். அவங்க அம்மாக்க பிறந்தானே இல்ல வேற யாருக்கோ பிறந்தானோ, அதனாலதான் அந்த மாதிரி பேச்செல்லாம் வருது வாயில. ஒரு தாய் தாய பத்தி ஒரு ஆண்டாள் வந்து நம்ம தாயிடா, தாய பத்தி கூட இப்படி யாரும் பேசிருக்க மாட்டாங்க. இல்ல இவன் பேசுவான் பொழுது போல சொல்லிட்டு கும்பலா ஒரு சன்னியாசி கேட்ட இப்படி கேவலமா திட்டு வாங்குறியே, நில எந்த வீட்டு யார் மூஞ்சில முடிக்க இருக்காது, அது எனக்கு தெரியும் உனக்கு சொரண இருக்காது. ஆமா ஒரு பேட்டி பார்த்தேம்மா, நல்லா வெள்ள எல்லாம் எல்லாம் போட்டுட்டு அந்த நடுராத்திரி 12 மணிக்கு பேய் சுத்துவேன் அது மாதிரி, ஆனா சாணி பூசத பேய் மாதிரி நல்லா வெள்ள போட்டுட்டு அந்த கருப்பாய் வந்து காட்டு பண்ணி மாதிரி என்னமோ பேசலாம். அதுவும் இவன் பேசுற தமிழ் அவன் பேசுற தமிழ் எல்லாம் நம்ம இந்து இலக்கணத்துல பேசிருக்க அந்த தூய தமிழ், அதுல இருந்து ரெண்டு பிட் அடிச்சு இந்த 10th கிளாஸ் படிக்கிறவன் எல்லாம் எக்ஸாமுக்கு ஆன்சர் தெரியல பிட் அடிப்பாங்களே, அந்த மாதிரி என்ன பிட்லாம் இருப்பான் நினைக்கிறேன். மானம் பேர் விட்டுருக்கேன் சேந்திதா, இதுல வேற பண்றதெல்லாம் ஆண்டன திட்டத்தெல்லாம் திட்டிட்டு மன்னிப்பு வேற கேக்குறேன், என்னடா மன்னிப்பு, இதுக்கு தமிழ் பேசுறோம், இதுக்கு தமிழ் பேசுறோம், தமிழ் தமிழ்லயே வந்து வைரமுத்துவே கிடையாது. இவன் வந்து கிறிஸ்டியன், எனக்கு நீ எந்த மதமா இருந்தோ எனக்கு பிரச்சனை இல்ல, எங்க மதம் எங்களோட மதம் வந்து இன்னொருத்தவன் மதத்தை ஃபாலோ பண்ணா போய் சாவடி, இல்ல இன்னொருத்தவனுக்கு போய் மீட்ட கூடலாம் சொல்லி கொடுக்குறது எங்க மதம் கிடையாது. அதே மாதிரி இந்த பழக்க வழக்கம் எங்களுக்கு கிடையாது. உன்னோட பழக்க வழக்கத்தை நீ கண்டினியூ பண்ணிக்க எனக்கு பிரச்சனை இல்ல, ஏன் மதத்துல நீ தலையிட்டினா ஒரு ஒரு சன்னியாசியா இல்ல எனக்கு ஐ ஹேவ் ஆல் ரைட்ஸ் ஆஃப் க்வெஸ்சன் யூ பேக். அதே மாதிரி நேத்துல இருந்து என் வியூவர்ஸ் எல்லாம் கூட மா நீங்க சொல்றது ரொம்பவே நல்லா அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க, கண்டிப்பா என்னோட வியூவர்ஸ் பாக்குறவங்க எல்லாருமே இதே ஹேஷ்டாக்ஸ உங்க கமெண்ட்ல போட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து இதே ஹேஷ்டாக்ஸ போட்டு இந்த வீடியோ வைரலா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருங்க. வைரமுத்துன்னு கூகுள்ல தட்டினாலும் ஃபேஸ்புக்ல தட்டினாலும் இந்த மாதிரி வீடியோ தான் பாப்பானு, அவன பத்தி சரியான இன்ட்ரோடக்ஷன் பல தெரியும். ஏன் நீ வைரமுத்து வைரமுத்துன்னு கூப்பிடுற, வேற ஏதாச்சும் பேர் கூப்பிடுறியா, ஆனால பத்தி அப்படி தப்பா பேசிருக்கான் வேற. ஒரு மனுஷன போய் நாய் நாய் திட்டினா மனுஷன் கொலிக்கும், நாய் 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 திட்டினா என்னதான் நன்றியா. ஆனா ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், டேய் உனக்கு பொழுது போறனா பொழப்ப எடுத்து போய் உனக்கு வேலை இல்ல உருப்படியா உன் பையனை உன் பொண்டாட்டி எல்லாம் பாத்துக்கோ, நீ அதுவும் எத்தனை ஒப்பாட்டிகளா வச்சிருப்ப, ஒவ்வொருத்தரையும் போய் அட்டன் பண்ணி ஒன் நேரம் போயிடும்ல, அதெல்லாம் வாயை மூடின்னு பாத்துக்கோ. ஏன் உன் வாழை இங்க வந்து அட்ட வெட்டிடுவோம், நடுவுல குறுக்க குறுக்க ரொம்ப ஆட்டம் கெடுக்கிறேன், ஏன் உங்க பிள்ளைங்களை கெட, ஏன் உன் பொண்டாட்டிய கெட, ஏ என்னன்னே தெரியாது உனக்கு எல்லாம், நான் இவ்வளவு பேசினா கூட உரைக்காது, ஏன்னா 2000 வீடியோஸ் ஆல்ரெடி பாத்துட்டு இப்ப நான் பேஸ்புக்ல வைரமுத்து தட்டி பார்த்தாலேமா எல்லாம் இவனை பத்தி கரெக்டான இன்ட்ரோடக்ஷன், அதாவது இவன கேவலமா கிழிக்கிற வீடியோ தான் வருது. ஆல்ரெடி இந்த கவி பேரரசு அந்த பதவியெல்லாம் காதோட போச்சு, அதுல நீ ஆல்ரெடி உன்னோட இதுல நாருது, நீ இந்த நடுவுல வந்து சொல்றாரு இவரு இந்த வீடியோ பண்ணது எதுக்குன்னா, மணி பெக்கிட்டு எதுக்கு பண்றாருன்னா இந்த
அந்த கடித ஒரு பண்ணி இருக்குல்ல, அதுக்கா என்னமோ இவனுக்கும் அவளுக்கும் நடுவுல, இவனுக்கும் அவளுக்கும் நடுவுல என்னமோவா, அது என்னமோ என்ன ஏத்தமோன்னு கூட எனக்கு தெரியாது, என்னென்ன இல்ல அந்த என்னமோ என்னன்னு கூட தெரியாது, என்னென்ன மாதிரின்னு கூட தெரியாது. ஆனா இவனுக்கும் அவளுக்கும் நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனைனால வைரமுத்தன் பேர் வச்சுட்டு அங்க வெளியில திரிஞ்சிட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்ல? கால ஒரு ரவுண்ட் நல்லா உனக்கு குடுத்தாச்சு, நீ ஒழுங்கா. என்னோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒன்னே ஒன்னு சொல்ல விரும்புறேன், நிஜமானுமே உங்களுக்கு இந்த இத பத்தி நான் ஒண்ணே ஒன்னு தெளிவா சொல்ல விரும்புறேன். எப்போ வந்து ஹிந்து மதத்தையோ இல்ல என்னோட குருவையோ யாராவது சொன்னா கண்டிப்பா இல்ல, அவனை சும்மா திட்டுறது மட்டும் இல்ல, அவன் நான் சொல்றது எல்லாம் உண்மையை அனுபவிக்கிறப்படி நாங்க விட மாட்டோம் சும்மா. அதே மாதிரி தெளிவா புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட அப்பா அம்மா ஒருத்தவன் தப்பா பேச நம்ம சும்மா இருப்போமா? இது அப்பா அம்மா மட்டும் இல்லங்க, அதை விட தாண்டி ஹிந்துவிசம்ன்றது 10,000 மக்களுக்கு வாழ்க்கை கொடுக்குற ஒரு வாழ்க்கை முறை. அதான் ஒருத்தவன் கேவலமா பேசினா நம்மளால சும்மா இருக்க முடியாது. அதனால நல்லா ஒன்னே ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன், இவன் இன்னும் நிறைய அப்பாயின்மெண்ட் வச்சிருப்பான் நிறைய கொண்டாட்டிங்களோட, நீ எல்லாத்தையும் முடிச்சிட்டு வா, அடுத்த ரவுண்ட் கட்டலாம். அது முடிய என்னோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே நீங்க பார்த்த இந்த வீடியோவை இதே ஹேஷ்டாக்ல கமெண்ட் பண்ணி இதை கண்டிப்பா ஷேர் செய்யுங்க, ஹிந்துவிசத்துக்கு உங்களோட சப்போர்ட்டையும் காட்டுங்க. சோ இன்னோட வீடியோ ஜாயின் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. வீடியோ முடிக்க பாருங்க, நமக்கு நிறைய வேலை இருக்கு, அவங்களுக்கு ரெக்கார்ட் எல்லாம் போய் மீட் பண்ணிட்டோம்ல, நமக்கு வேலை இருக்கு, வா போ. சோ இந்த வீடியோ பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் உங்களோட சப்போர்ட்டா கண்டிப்பா இதை நீங்க ஷேர் பண்ணி உங்களோட ஹேஷ்டாக்ல அகைன்ஸ்ட் வைரமுத்து ஆண்டாள் அப்படின்னு ஹேஷ்டாக்ஸ் போட்டு ஷேர் பண்ணலாம், உங்களோட சப்போர்ட் ஹிந்துவிசத்துக்கு காமிக்கலாம். நித்யானந்தம், என் பேருமா நித்யானந்திதா. இன்னைக்கு என்னோட ஒரு பெரிய குரூப் ஆஃப் சன்னியாசிஸே இருக்காங்க, அதுவும் நடுராத்திரி 2:30 நாங்க லைவ் போறோம், நீங்களே யோசிச்சு பார்க்கணும் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான டாபிக் இருக்கும்னு. கண்டிப்பா நான் என்னோட முன்னாடி வீடியோல வந்து இந்த கற்பை பத்தி பேசியிருந்தேன். இன்னைக்கு வந்து சுவாமிஜியோட ஒரு செஷன் நடந்துருந்துச்சு, அதுல வந்து கற்போட இலக்கணம் ஆண்டாள் அவரை பத்தி அவங்கள பத்தி சுவாமிஜி பேசிட்டு இருந்தாரு. சோ அப்பதான் கண்ட யாரோ அறிவில்லாதவங்க எல்லாம் சில பேர் அப்பைக்கப்போ கொஞ்சம் தன்னோட எக்ஸிஸ்டன்ஸையும் ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டாளை பத்தி பேசிருக்கிறதெல்லாம் வந்து சுவாமி அந்த நான் சுவாமிஜி சொல்லும் போது நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி சில முட்டாளெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு. ஆனா எல்லாருக்கும் நான் ஒன்னே என்ன ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஆண்டாள் ஹிந்துவிசத்துல கற்போட மறு வடிவம் அவங்க தான். அதாவது இப்போ எல்லாரும் சொல்லுவோம் இந்த சதி, அதாவது தன்னோட கணவன் இருந்துட்டானா மனைவி அதுலயே தன்னோட உயிரை அதோட அவங்களோட உடல் எரிக்கிறது, அது எல்லாருமே வந்து ரொம்ப கொடுமைன்னு சொல்லுவோம், கிடையாது. கற்பு தன்னோட உடல் சிந்தனை அளவுல கூட இன்னொருத்தனுக்கு தன்னோட உடல் நம்ம இருந்த பிறகு கூட உடலை இன்னொருத்தவங்க தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடல் அளவிற்கு கற்பு வச்சிருக்கவங்க தான் நம்ம நாட்டுல வாழ்ந்த நம்மளோட ஹிந்துவிசத்துல வாழ்ந்த பெண்களோட எல்லாரோட அந்த ஹோல் டிஎன்ஏவே பாத்தீங்கன்னா அப்படிதான். அதுக்கு ஒரு சரியான இலக்கணமா ஆண்டாள் இருந்தாங்க, அதாவது பெருமானியே நினைத்து பெருமானுக்காகவே வாழ்ந்து தான் உடலை விட்டா கூட பெருமானை தவிர்த்து யாரும் தொடக்கூடாது, உடலோட பெருமானோட ஒன்னு சேர்றாங்க, அவ்வளவு பெருமான கற்புடையவங்க தான் ஆண்டாள். ஆனா அத கண்ட நாய்ங்க ஏதோ தெரிஞ்சும் தெரியாமலையோ, அந்த சுவாமிஜி ரொம்ப அருமையா சொல்லுவாரு பகுத்தறிவாளர்கள்னு, பகுத்து அது அறிய கூட மாட்டாங்க எரிஞ்சிருவாங்க, அந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் என்னமோ பேசிருக்காங்க. அது நான் மட்டும் இல்ல, என்னை சுத்தி நிறைய என்னோட குரு பேன்ஸ் எல்லாருமே உங்களுக்கு கொஞ்சம் 2-3 சஜஷன்ஸ் கொஞ்சம் அறிவு கொடுக்கணும்னு வந்திருக்காங்க. சோ இன்னைக்கு என்னோட சேர்ந்து என்னோட குரு பேன்ஸ் எல்லாருமே நம்ம சன்னியாசிங்க எல்லாருமே பேச போறாங்க. சோ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து சொன்னா நிறையா இருக்கு. ஸோ நம்ம ஐயா வைரமுத்து அவர்களுக்கும் அவரோட அந்த மொத்த டீமுக்குமே நாங்கள் எல்லாமே ஒரு சின்ன டெடிக்கேஷன், 2:30 இன்னும் முடிச்சுட்டு எங்கேயாச்சும் பொறுக்கி நிற்பாங்க அவங்களுக்கு ஒரு டெடிக்கேஷன் அவ்வளோதான். நம்ம எல்லாருமே இந்த இந்துவிசத்தை பற்றி அம்மா நீங்கள் ஆரம்பிங்கம்மா, இவங்களுக்கு தான் ரொம்பவே நிறையா இருக்குது நம்மளுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு, சொல்லுங்க. ஆமாடா, அவனுக்கு வேற வேலையே இல்லை, அது என்னன்னா அவன் வீட்டில் அம்மாவோ அக்காவோ யாருமே இல்லை, அதனால வந்து இப்போ என்னன்னா ஆண்டாளை பற்றி அவதூறான வார்த்தைகளை போட்டிருக்கான். ஆனால்
அவன் நினைச்சது வேற, அவங்க குடும்பம், அவங்க குடும்பத்துல அவங்க அம்மா அக்கா அந்த மாதிரி போயிருக்கதா அவன் ஆண்டாளை பத்தி அந்த கதைய சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல, நல்லா கேக்கணும் நினைச்சிட்டு இருக்கேன். 2 மணிக்கு பாவம் பொறுக்கியாச்சு, அவனை என்ன இன்னாரத்துக்கு எப்படிடா கேக்குறது அவன். இல்லமா அப்படி கரு, அப்படி அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்குலாம் இதுக்கு மேல சொல்லி வாங்க எத்தனை பேர் இப்போ, ஏன்னா மட்டும் இல்ல 2000 பேரு ஆல்ரெடி அசிங்கமா கேட்க ஆரம்பிச்சிட்டு. அவர் யோசிச்சு 2:30 டைம்ல அவன் இன்னும் அவங்க வீட்டம்மா அவன் வீட்டுக்காரி பொண்டாட்டி எல்லாம் கூட்டிட்டு வரதுக்கு போவான்டா வீடு வீடா. அது அது எத்தனை வீட்டுக்கு போவாரோ யாருக்கு. அதே மாதிரி இப்போ எல்லா இப்போ பாத்துட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ்க்குமே நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். இது வந்து இப்போ யாராச்சும் ஆவியோ இல்ல அவனோட தங்கச்சியோ வச்சு பேசியிருந்தானா அவன் சும்மா இருப்பானா? அதே எங்களோட தர்மத்துல ஏன் உங்களுக்கு முடிஞ்ச உங்களோட ரிலீஜனை போய் பத்தி பேச சொல்லுங்க. அவனுக்கு அவனோட அவனுக்கு தெரிஞ்ச தமிழுக்கான சோர்ஸே ஹிந்துவிசம் தான். அதுக்கு கூட அவனுக்கு கிராட்டிடியூட் கொடுக்க வக்கில்ல. ஆனா உட்காந்து ஆண்டாள் அப்படி ஆண்டாள் இப்படின்னு எங்க யாருங்க சொன்னா தேவதாசினா என்னன்னு எப்படிங்க அவனுக்கு தெரியும்? தேவதாசினா நம்ம அது வந்து பிரஸ்டிடியூட் கிடையாது, அது ப்ராஸ்டிடியூட்ஸ் கிடையாது. தேவதாசிஸ் ரொம்ப அருமையா வந்து சொல்றாங்க. ருத்ரகன்யாஸ் எல்லாருமே தன்னோட வாழ்க்கையே சதாசிவனுக்காக தான் சொல்லிட்டு அந்த டெய்டியோட வாழறதே அவங்களோட வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டு வாழறாங்க. அத ஆனா தேவதாசியோட அர்த்தமே மாறி போயிருச்சு. அதுவும் ஏன் இந்த மாதிரி கண்ட பொறுக்கி நாய்ங்கெல்லாம் வந்து அரசியல் எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் இந்த ஹிந்துசத்தை பத்தி அந்த கும்பல் ஒண்ணு இருக்கு எல்லாமே சேர்ந்து ஹிந்துசத்தை பத்தி தப்பு தப்பா ஒரு தரான கருத்தை உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் தொடங்கினது. ஏன்னா பாத்தீங்கன்னா தேவதாசிஸா இருந்தாலும் இல்ல ருத்ரகன்யாசா இருந்தாலுமே எல்லாருமே வந்து உடல் அளவுக்கு கற்பு வச்சிருப்பாங்க. அதாவது தன்னோட வாழ்க்கையில எண்ண ஓட்டம் மட்டும் இல்ல, அது மட்டும் சதாசிவனுக்கு இல்ல, உடல் அளவு மனது எல்லாமே சதாசிவனுக்கே சேவ் பண்ணி வளர்றதுதான் நம்மளோட கல்ச்சரா இருக்கு. ஆனா இந்த மாதிரி கண்ட நாதாரிகள்லாம் வந்து அவனுக்கு தெரிஞ்ச 2-3 இதை எடுத்து சும்மா போட்டு விடுறது, அதெல்லாம் கேட்டுட்டு நாங்க அவன் இன்னும் அமைதியா இருப்போன்னு நினைச்சு முட்டாள்தனமா பண்றது ரொம்பவே தப்பு. ஏன்னா நான் மட்டும் இல்ல, ஆக்சுவலி நான் நினைச்சேன் சரி 2:30 ஆனாலும் இறங்கிடலான்னு பார்த்தா நிறைய பேர் அவன் அதுதான் வாழறோம் அதனால நீங்க என்ன சொன்னாலும் நாங்க சும்மா அப்படியே அமைதியா இருந்துட மாட்டோம். அது மட்டும் ஒரு தெளிவான வார்னிங்கா உங்க எல்லாருக்கும் நான் கொடுத்துறேன். நம்ம கடவுளா வழிபடுற ஆண்டால வந்து இவன் பேசுனது இதோட கடைசி தடையா இருக்கணும். கடைசி தடை இதுக்கு மேல பேச வாயே இருக்காது அவனுக்கு. அதுதான் அவனுக்கு வாயே இருக்காது. அவன் அவனோட நாக்குல வாய் புத்து எந்திரிச்சிருண்டா. சரியா சொல்றீங்க. அதுவும் சன்னியாசிங்க சாபம் சும்மாவே விடான்னு சொல்லுவாங்க. நான் கண்டிப்பா சொல்றேன், இன்னைக்கு அவனுக்கு தூக்கம் வரப்போது. பாரம்பரியத்துல நம்ம கடவுளா வழிபடுற தெய்வத்தை அவன் இந்த மாதிரி அவதூறான வார்த்தையை சொன்னதுக்கு அவனுக்கு என்ன, அவன் குடும்பத்துக்கே அந்த அந்த வியாதி வந்து தாண்ட கொண்டு போவாங்க. கற்புக்கு இலக்கணமா விளங்கின நம்ம தாயா தாயா இருந்து நம்ம வழிபடுற தெய்வத்தை இவ்வளவு தப்பா கேவலமா பேசுறதுக்கு, இந்த தப்ப தவிர வேற எதுவுமே வாழாதவங்க தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அர்த்தம் என்ன? அவங்க அந்த தப்புலயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது, அவங்களுக்கு அதே எண்ணம், அதே போல எல்லாரும் இருப்பாங்கிற அதே வீவிலயே எல்லாருமே பேசிட்டு இருக்க முடியுமா? ஏதோ கவர்மெண்ட் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு எப்படி இவங்களுக்கு எல்லாம் இன்னும் அந்த பட்டத்தை எல்லாம் பிடுங்காம விட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் நம்ம மேல கொடுத்துட்டு இருக்கதான் இந்த தப்பம் திரும்ப அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சா மட்டுமே மத்தபடி யாராலையும் இது தப்புங்கிறத பேசப்படாத ஒன்னா தடைப்படுத்தப்பட முடியும். பின்னாடி தொண போறானுங்களே அப்புறம் அவனுங்க எப்படி தப்புன்னு அதை உணர முடியும்? இல்லம்மா, இந்த நாத்திகள் தமிழினம் அழியறதுக்கான முக்கியமான காரணமே இவனுங்க மாதிரி ஆளுங்கதாம்மா. ஏன்னா அவனுக்கு திங்குற சோர்ல இருந்து எல்லாமே கவி பேரரசுன்னு அவன் டைட்டில் வச்சிருக்க நேரத்துல. ஆனா இந்த கவி பேரரசுன்ற டைட்டில் எதனால வந்தது? தமிழ்ல தமிழ் பாட்டு எழுதி தமிழோட இலக்கணம் எல்லாம் எழுதுற நேரத்துல, அது தெரிஞ்ச நேரத்துல அந்த மாதிரி நாத்திக நாயங்கள்லாம் தமிழோட சோர்ஸை பார்த்தீங்கன்னா முருகன் தான், அதுவே ஹிந்துசத்துலேருந்து தான் வருது. இந்த மாதிரி நாதாரிங்க வந்து இந்த நம்மளோட தர்மத்தை அவதூறா பேசி அதுவும் அதை வாழ சன்னியாசிங்க உயிரோடு இருக்கும்போது உங்களால இப்படி பேசிட முடியுமா? ஆனால்
அதெல்லாம் இவங்களுக்கு நல்லா புரியணும். பெத்த தாயே அசிங்கமா பேசுற மாதிரி, ஏன்னா அவன் சாப்பிடுற சாப்பாடுல உடம்புல ரத்தம் எல்லாமே தமிழ்ல வந்து அவனோட பையன் எல்லாமே இன்னைக்கு இல்லாட்டி நடு தெருவில் நின்று பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா தமிழ் எழுதுனால்தான் அவனுக்கு கவிப்பேரரசு அந்த மாதிரி இல்லாட்டி குரங்கு மாதிரி இருக்கிற மூஞ்சிகளை யாரு கொடுப்பான் இடம்? தமிழ்நாட்டுல ஏதோ வாயில தவறி ரெண்டு வாரத்தை வர நாட்டுல பெருசா ஒரு டைட்டில் கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு கூட ஒழுங்கா வச்சுக்க வக்கில் அது இவங்கெல்லாம் வந்து. அது மட்டும் இன்னொன்னு இதுக்கான டிஃபென்ஸா என்ன யூஸ் பண்றாங்கன்னா, கனிமொழியோட வீடியோ அந்த பெருமாளோட வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அதை டிஃபேம் பண்றதுக்காக பண்றாராம். யோ, எங்க ஹிந்துவிசத்தை டிஃபேம் பண்ண உடனே மாதிரி தேவையில்ல, நாங்க இருக்கோம் வாழறோம், எங்களோட சக்தியில வச்சு எங்களுக்கு வாழ தெரியும். கண்ட கண்ட டெய்லி நடுராத்திரி யார் வீட்டுல போய் படுக்கிறோம், இப்ப யார் வீட்டுல படுத்து கிடப்பேன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா உன்ன மாதிரி புழப்படுத்துவங்க எல்லாம் எனக்கு வந்து என்னோட வாழ்க்கை முறைக்கு சொல்லுக்கு நீ தேவையில்ல, நாங்களே பாத்துக்கலாம். அப்படி உனக்கு அக்கறையா இருந்ததுன்னா முதல்ல உன் மாமா எந்த வீட்டுல கிடக்குறான், உன் பொண்டாட்டி எந்த வீட்டுல கிடக்குறா, நீ எந்த வீட்டுல கிடக்குறன்னு பார்த்து எல்லாரும் ஒரு வீட்டுல குடும்பமா வந்துட்டு நாங்கெல்லாம் ஒரே அப்பா அம்மா பிறந்தோம், இவங்கதான் என் பொண்டாட்டி, நீ முதல்ல மனுஷன்றதுக்கு ஆதாரம் காமி, அதுக்கப்புறம் மனுஷனா கல்யாணம் ஆயிருக்குன்றதுக்கு ஆதாரம் காமி, நீ உங்க அப்பா அம்மாக்கு தான் பிறந்தன்றதுக்கு ஆதாரம் காமி, நீ வாட்டர் ஐடி எல்லாம் வச்சிருக்கன்றதுக்கு ஆதாரம் காமி. அது என்னது கவி பேசு, அதான் உன்ன மாதிரி நான் எங்களுக்கு கொடுத்த டைட்டில்ன்றதுக்கு ஆதாரம் காமி. இதுக்கு எல்லாம் ஆதாரம் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் வாய் கிழிய நீ ஆண்டல பத்தி பேசு, நீ என்ன பேசு. கேள்வி இருக்கு, இவ்வளவையும் பண்ணி தோல்விதான் கிடைக்குது, முன்னவும் வெக்கப்படாம மறுபடியும் மறுபடியும் அட்டாக் பண்ணி கிடைக்க போகுது, மறுபடியும் மறுபடியும் அட்டாக் பண்ணி யூஸ் ஆகுதுங்களா? சும்மா சும்மா அட்டாக் பண்ணி தோல்விதான் கிடைக்குது, தோல்வியும் ஏத்திட்டு மறுபடியும் தோல்வி ஆகுது. அவன் வீட்டுல பொண்டாட்டி எது பிள்ளை எதுடா அதை பத்தி அப்புறம் அதனால ஆண்டாலதான அவன் பேசிருக்க முடியும். பேசுறான் அவன் பொறுக்கி பிள்ளை பையன் ஒரு ஒண்ணுக்கு மத்த எந்த நாயாதான் இருக்க முடியும், ஒண்ணுக்கு மத்த நாயாதான் இருக்க முடியும். 2:30 அவனுக்கு ஆதாரி பையனு கூட சொன்னோம்னா கூட சீக்கிரம் அழிஞ்சிருவான். 2:30 இத்தனை சன்னியாசிங்களை முழிக்க வச்சு பேச வைக்கிறதே சும்மா விடாது. ஆமா, அது எனக்கு இதே டவுட்டா இருக்குதுமா, இவ எந்த வீட்டுல படுத்து கிடப்பானோ எப்படி இந்த வீடியோ பாப்பனும்? ஆனா உனக்கு உன் பையன் மதன் கார்கி உன் குடும்பமே சொல்றேன், நீ யாரு சொல்றது? அவன் பொண்டாட்டி விட்டுட்டு அவன் வாசப்படியில நின்னுட்டு இருப்பான்டா என்னாரா? அதான் அவன் கதவு கிட்ட நின்னுட்டு இருப்பான்டா என்னாரா? வெளியே நார்மல் நான் சூப்பர் ஹியூமன்ஸ் பத்தி எல்லாம் பேசல, நார்மலா மனுஷங்க என்ன பேசுவாங்க, சரி பேசினா என்ன கோவில பத்தி பேசுவாங்க, இல்ல தன்னோட வீட்டோட பிரச்சனை பத்தி பேசுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஊர்வம் படிக்கிற இந்த நாத்திக நாய்களா மட்டும்தான் கோவில் போனா கூட எவன் அதான் கரெக்டா யூஸ் பண்ணிருக்கேன். நீ சொன்னது கரெக்ட் தான், உன்னோட வாழ்க்கை முறை வந்து ப்ராஸ்டியூஷனா இருக்கலாம், அது எதுக்குடா எங்க ஆண்டல் பேரை வச்சு நீ சொல்ற? உன்னோட அதுதான் நீ பண்ற, அதுவும் பையன் பண்றதும் பொண்டாடி பண்ற வச்சுட்டு போ. அது ஏன் எங்க டேட்டிஸ் எடுத்து எங்களோட டேட்டிஸ் எடுத்து நீ ஏன் தப்பா பேசுற? அப்படியே நீ என்னத்தை தான் வாழறிய, அது ஊருக்கே தெரியுது. நீ உன் கவி பேரரசுன்ற டைட்டிலும் நீ, நான் நிஜமா சொல்றேன், நீ எந்த மேடலனா போய் நில்லு, அது என்னமோ 4-5 அவார்டெல்லாம் வாங்கியிருக்காராம் இவரு, அது வேற ஹிஸ்டரி, அவரோட கேவலமான ஹிஸ்டரியில படிச்சு எத்தனை பேரை ஏமாத்தி வாங்கினானோ தெரியல. அம்மாவே திருப்பி குத்துற மாதிரி தமிழ்னா தமிழ்ல பேசி தமிழ் இலக்கணத்தினாலதான் இவனுக்கு கவிப்பேரரசுன்ற, அதுவும் 16 பொண்ணு உன்ன இவன் பேசுற, அதுவே உனக்கு அசிங்கமா இருக்கணும். எனிவேஸ் அடுத்து வந்து செத்து போயிருவான், உனக்கு இப்போ இல்லாட்டி நீனு உன் பையன் உன் பொண்டாட்டி எல்லாம் நடுத்தருவுல தான் நிப்பீங்க, ஏதோ தமிழோட இலக்கணத்தினால உன்னால வாழ முடியுது.
அதுக்கு கூட நன்றி கட்ட. நீ நாய் தான், நாய் சொன்ன நாய் அவமானப்படும், என்ன வேணாவா இருந்துக்கோ. அப்படிங்க மரியாதையே மன்னிப்பு கேக்குற. இல்ல நீ கேக்கலனா கூட, நீ கேட்டா கூட நாங்க சும்மா விட மாட்டோம். உனக்கு ஏதோ நல்லதுக்கு புண்ணியமாதிரி கேட்டு போ. ஆனா இந்த மாதிரி என்னமோ ஹிந்துஸ் போய் பேசினா சும்மா இருந்துரும்னு நினைச்சிடாதீங்க. அது ரொம்ப தப்பான கருத்து. ஏன்னா வாழ்ந்து அனுபவிக்கிறவங்க நாங்க. எங்களுக்கு தெரியாம இந்த மாதிரி கண்ட நாத்திக நாதாரிங்கெல்லாம் வந்து 2:30 மணிக்கு இத்தனை சன்னியாசத்தை முடிச்சு பேச வைக்கிற பாவமே இவனெல்லாம் சும்மா விடாது. இது எல்லாத்தையும் சேர்த்து இவனுங்கள்ட்டெல்லாம் நீங்க போய் கேட்டீங்கன்னா, ஐயோ நான் ஒண்ணுமே சொல்ல, நீங்க எல்லாம் அனுபவிச்சுதான் பாப்பீங்க. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு தெளிவா சொல்றேன், கண்டிப்பா நீ யா, நீ எந்த தைரியத்துல ஹிந்துசத்தை பத்தி பேசினியோ இல்லையோ, ஆனா நாங்க சுவாமிஜியோட டிசைபிள்ஸ் எல்லாம் உயிரோட இருக்கிற முடியே ஹிந்துசத்தை எதுவும் ஆகலாம், நாங்கெல்லாம் வாழ்றோம். ஒன்ன மாதிரி விக்டர் ஜேம்ஸ்னு ஆக்சுவல் பேரு வச்சுன்னு, அவனோட ஆக்சுவல் பேர் விக்டர் ஜேம்ஸ் அப்படின்னு ஹிஸ்டரியிலேயே போட்டிருக்கு. இது மாதிரி அசிங்கமா உன்ன பத்தி நான் சொல்லணும், மாறி போயிரும். ஒழுங்கு மரியாதையே வந்து அடுத்த வீடியோல அப்பாலஜைஸ் பண்ற. நீ என்ன பண்றியோ இது பண்ற எனக்கு தெரியாது. ஒழுங்கா நீ பண்ணதுக்கு நீ உனக்கு ஏதோ மூளை கோளாறாயிருச்சு, மூளை இருந்தா தானே. சரி விடுங்க, நீ என்ன பண்றியோ இது பண்றியோ, ஒழுங்கு மரியாதை மன்னிப்பு கேட்டு அடுத்த வீடியோ பண்ற. இல்லாட்டியும் அவனை குரூப்பே வெயிட் பண்ணுது வைரமுத்து, இது உனக்கு ஒரு வார்னிங். நீ ஒழுங்கு மரியாதை அப்பாலஜி பண்ற, இல்லாட்டி எல்லாம் க்ளோஸ் ஆயிரும். அவ்வளவுதான், இன்னும் ஒண்ணுமே இல்ல புடுங்கறது. சரி என்னோட குருவோ தவறா பேசினா சன்னியாசியா நான் சும்மா இருக்க மாட்டேன். சன்னியாசி மட்டும் இல்லங்க, மனுஷனா சும்மா இருக்க மாட்டேன் நானு. என்னோட உங்களோட அம்மா அப்பா பத்தி பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஹிந்துவிசம்ன்றது நம்மளோட வாழ்க்கை முறைங்க. தமிழ்நாடே தமிழகமே ஹிந்துவிசம் தான். இந்த மாதிரி கண்ட கண்ட நாத்திக நாதர் இவன் அப்புறம் இன்னொரு அந்த சொட்ட தலை இதெல்லாம் வாய் திறந்தாலே எனக்கு அப்புறம் அசிங்க அசிங்கமா போயிடும். அதனால உங்க எல்லாருக்கும் வார்னிங், தயவு செஞ்சு தெளிவா இருங்க. எனக்கு சக்தி எல்லாம் வேற இருக்கு. என்ன பத்தி தெரியாத என் பேஸ்புக் பேஜ்ல முன்னாடி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, மினிஸ்டர்ஸ் எல்லாம் மீட் பண்றது எல்லாம் ஹிஸ்டரி இருக்கு. ஆனா சொன்னேன்னா உங்களை சும்மா விடாது. அதுவும் வைரமுத்து பேரை கூப்பிட்டு நான் சொல்றேன். என் ஹேஷ்டாக்ஸ் எல்லாம் பாரு, வைரமுத்துன்னு எவன் சர்ச் பண்ணாலும் இந்த நாத்த முடிச்ச வீடியோ தான் வரும். ஸோ என் ஆல்ரெடி மானம் எல்லாம் போயிருச்சு. ஒழுங்கு மரியாதை அப்பாலஜி பண்ணு. ஆனா என்னோட வீடியோ எந்த வீடு பாக்குற வியூவர்ஸ்க்கெல்லாம், நீங்க புது வியூவரா இருந்தாலும் சரி, பழைய வியூவரா இருந்தாலும் சரி, ஹிந்துவிசத்துக்கு டிஃபெண்ட் இல்லை. இது இட்ஸ் அவர் ரைட்ஸ். பிகாஸ் எந்த இடத்துல ஹிந்துவிசத்தை பத்தி தவறான கருத்தை பரப்புறாங்களோ அந்த இடத்துல கம்ப்ளீட் ரைட்ஸ் இருக்கு. உங்களோட அப்பா அம்மாவை பத்தி சொன்னாலும் நீங்க நிப்பீங்க. இது அப்பா அம்மா ஆயிரம் கணக்கான மக்களுக்கு வாழ்க்கை கொடுக்குது. ஏன்னா இது ரிலிஜியன் இல்ல, இது வாழ்க்கை முறை. சோ இத பத்தி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கோ இல்ல உங்களுக்கு சேர்ந்து கமெண்ட்ஸ் இருக்கோ, கண்டிப்பா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு வைரமுத்து கிட்ட பேசணும்னா லைவ் வீடியோ பண்றதுதான் பெஸ்ட் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன பண்றதா இருந்தாலும் இந்த மாதிரி நாத்திக நாதாரியங்களா விடவே கூடாது. 2:30 ஆனாலும் சரி, எனக்கு இன்னைக்குதான் இல்ல நான் பவர் மேனிஃபெஸ்டேஷன் வேற பண்ணிருந்தேன், முடிச்சுட்டு வந்து பேசுறேன். அதனாலதான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு வேர்ட்ஸ். எந்த டைமா இருந்தாலும் சரி, இதெல்லாம் பிடிச்சு வாங்கி விட்டுருங்க. இதெல்லாம் தப்பே கிடையாது. ஏன்னா இது நம்ம உரிமை. ஹிந்துவிசத்தை பத்தி கண்டவங்க கையில ஐயும் வாயிலையும் அசிங்கமா பேசுறத பாத்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு நாங்க ஒண்ணும் உங்களை அடுத்த வேற மதம் எல்லாம் கிடையாது. பின்னாடி ஒளிஞ்சுன்னு வைக்கிறதும் இல்ல, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெதுவா வந்து உடைக்கிறதும் கிடையாது. நேரா நெத்தியடிதான் உங்க எல்லாருக்கும். தெளிவா இருந்துக்கோங்க, மன்னிப்பு கேளுங்க, இல்லாட்டி நான் வேற விதத்துல மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும். So to all the viewers, stay tuned for more live updates of how people feel when we request them and or when we make them do what we want. So I thank you all for joining me live. Even at 2:30 in the night, I see so many of you joining me live in my video. And I thank you all. And please stay tuned for not just manifesting powers is my lifestyle, but being a warrior for Hinduism is also my lifestyle, and that is also my passion. So you can join me, and if you have any suggestions, I mean if you want to add anything to Vairamuthu, you can do a live video. Or please put hashtag Vairamuthu against Vairamuthu. Use all of his names and put hashtag, so any search gives only these results. And I thank you all for joining me live, and stay tuned for more updates to come. Nityanandam. நித்யானந்தம். என் பேர் மா நித்யானந்திதா. இன்னைக்கு என்னோட இந்த வீடியோவில் இப்போது உங்கள் எல்லார்ட்டையுமே ஒரு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஷேர் பண்ணுவோம் தான்
இந்த வீடியோ ஆக்ஷன் ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோட பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஸோ என் வயசு 16 அண்ட் இப்போ நான் என்னோடய 12th கிரேட் படிச்சிட்ருக்கேன். இந்த நித்யானந்த சங்கத்தில் நான் வந்து குருகுலத்தில் படிச்சிட்ருக்கேன். அதே மாதிரி என்னால் பல்வேறு விதமான சக்திகளை எல்லாம் என்னால் வெளிப்படுத்த முடியும். அதே மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பை பர்த் ஒரு நார்மல் ஆர்த்தடாக்ஸ் பிராமினாக தான் நான் ஒரு நார்மல் சைவ ஃபேமிலியில் பிராமினாக பிறந்து அப்படிதான் வாழ்ந்தேன், அப்படிதான் வாழ்ந்துட்டும் இருக்கேன். அதோடு இன்னும் ஸ்பெஷலாகவே வாழ்ந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி நித்யானந்த சங்கத்தோட இளவரசியாகவும் இங்க இந்த சங்கத்திலே வந்து இளவரசின்ற ஸ்தானத்தில் இப்போ 4 வருஷமா நான் இங்க இருக்கேன். ஸோ ஒரு நார்மலா ஒரு காமன் மேன் வியூல இருந்து இப்போ நம்ம ஹிந்துவிசத்தோட கரண்ட் ஸ்டேட்டஸை பார்த்தோம்னா, அதாவது நம்ம ஹிந்துவிசத்தை பத்தி கரண்டா வெளியேற நிறைய சர்ச்சைகள் அதெல்லாமே பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே தெரியும். யாரு ஒருத்தவங்க வந்து ஒரு சில பீப்பிள்லாம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்கன்னா அது கேட்குற விதம், அதாவது கேட்குற மாஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு நார்மலாக ஒரு மனுஷன் வந்து ஏதாவது சொல்றதும் அதே மாதிரி அந்த நாட்டோட ராஜாவோ இல்லை அந்த நாட்டோட மந்திரியோ ஒரு வார்த்தை சொல்றதுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்கு. அதனால பொறுப்புடைய ஸ்தானத்தில் இருக்கிறவங்கலாம் பேச வேண்டிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. ஒருத்தவங்களை சரின்னு சொல்றது ரொம்ப ஈஸி, ஒருத்தவங்க நல்லவங்கன்னு போய் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம சொன்னா அது தப்பு கிடையாது. ஆனா ஒருத்தவங்க தப்பு பண்றாங்கன்னு நம்ம சொல்லும் பொழுது, ஒருத்தவங்களை பத்தி தப்பா சொல்லும் பொழுது, ஒரு விஷயத்தை பத்தி தப்பா சொல்லும் பொழுது 1000 தடவை யோசிக்க வேண்டியது. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து 16 வருஷமா லைக் எனக்கு இன்ட்ரடக்ஷன் நார்மலா இப்ப வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்துவிசம்னா என்ன கோவில் போறது அதே மாதிரி பூஜை பண்றது சான் பண்றது அதெல்லாம் ஓகே. இந்த 4 வருஷமா இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான அறிமுகம், அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சக்திகளை வெளிப்படுத்துறது, ஆகமங்களை கத்துக்கிறது, கோவில் நடத்துறது, அது மாதிரி ஒரு ரொம்பவே அருமையான ஒரு வாழ்க்கை முறையில வாழ்ந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு நார்மலா வாழ்றதை விட இந்த சங்கத்துல இளவரசியா வாழறதும் இத்தனை சக்தி வெளிப்படுத்திட்டு வாழறதும் ஒரு ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம். இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி என்ன மாதிரி நான் மட்டும் கிடையாது, 1000 மக்கள் இந்த ஹிந்துவிசத்தினால வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அது ஒரு முதுகெலும்பா இருக்கு லிட்டரலா. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹிந்துவிசத்தை வந்து ஒரு ரொம்ப முக்கியமான கடவுள் வழிபடுதல், அதாவது கடவுளை வச்சு வழிபடுதல். அதுல பாத்தீங்கன்னா இப்போ சின்ன வயசுல இருந்து உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி நான் புரியறது நான் பேச வச்சு புரிஞ்சிருக்கும், புரிய ஆரம்பிச்சிருக்கும் எதை பத்தி பேச வரேன்னு. இப்ப பாத்தீங்கன்னா ஹிந்து மதத்துல பெண்களுக்கு பெண்களோட இடத்துல மரியாதை ரொம்ப ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம இப்போ பாத்தீங்கன்னா மீனாட்சி தேவி, அதுக்கப்புறம் பார்வதி, ஆதிசக்தி, மாரியம்மன், ஆண்டாள், இவங்க எல்லாருக்குமே நம்ம அன்னையா மதிச்சு 10,000 மக்கள் அவங்களே வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வாழறாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்ப பாத்தீங்கன்னா கற்போட மறு வடிவமா ஆண்டாள் நம்ம எல்லாமே வழிபடுவோம். அதாவது விஷ்ணுக்கே உடம்புன்னு சொல்லிட்டு தான் விஷ்ணுவோட ஒன்னு சேர்ந்தா கூட உடம்ப கூட யாரும் தொடக்கூடாதுன்னு உடலோட ஒன்னு சேர்ந்தவங்க அவங்க. சோ ஆண்டாள் அன்னைய வந்து நிறைய இப்போ ஒரு தவறான கருத்து, அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சராசரி மனிதன் நார்மலா ஒரு இவன் தப்பு பண்ணிட்டான்னு சொன்னா வேற, அதே அந்த நாட்டோட மந்திரியோ இல்ல ராஜாவோ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னு சொன்னா மொத்த நாடும் அதை கேக்கும். அதனால ஒரு விஷயத்தை பத்தி தவறான கருத்து சொல்றதுக்கு முன்னாடி நிறைய 1000 தடவை யோசிக்க வேண்டிய விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா எந்த மதத்தை பத்தி பேசுறாங்களோ இல்லையோ இந்து மதத்தை பத்தி தொடர்ந்து தவறான கருத்து வெளியாயிட்டே இருக்கு. அது நிறைய நாத்திகர்கள் நிறையவே இந்த விஷயத்தை பரப்புறாங்க.
நாங்க எல்லாரும் அவங்க எல்லாருக்குமே நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க உங்கள நிறைய மதங்கள் இருக்கு, நிறைய விதமான வழிபாடுகள் இருக்கு, அடுத்த பல மதங்கள் மாதிரி நம்ம மதம் ஒண்ணும் நம்ம மதத்தை ஃபாலோ பண்ணலனா அடுத்தவங்களை போய் அவங்கள கொன்னுடு, இல்ல நம்ம மதத்தை ஃபாலோ பண்ணலனா அடுத்தவங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணு, அவங்கள பிளாக்மெயில் பண்ணு, ஏமாத்துன்னு சொல்லி கொடுக்கலையே. நம்ம மதம் என்ன சொல்லுது, ஒரு கடவுளை எடுத்தோம்னா கற்போட மறுவடிவம், மீனாட்சினா அன்னை, சதாசிவனா தந்தை, ஒரு வாழ்க்கை முறையா இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஒரு அற்புதமான இந்த ஒரு விஷயத்த பல்வேறு ஜனங்கள் ஏதாவது இப்ப பொழுது போலன்னு சொல்றாங்களோ இல்ல புரியாம சொல்றாங்களோ அது எனக்கு புரியல. ஆனா பொறுப்பான இடத்துல இருந்துட்டு அவங்க பேசுறது நான் நிஜமானே ரொம்ப கண்டிக்கிறேன். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா வைரமுத்து கூட அவரோட வீடியோல ஆண்டால தேவதாசின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஐயா நிஜமானே உங்க எல்லாருக்குமே ஒண்ணு கேக்குறேன், உங்களோட அப்பாவையோ அம்மாவையோ நாலு பேர் சேர்ந்து அசிங்கமா சொன்ன நீங்க சும்மா இருப்பீங்களா? ஏன் நம்ம இந்து தர்மத்தை பத்தி நாலு பேர் இப்படி பேச நம்ம சும்மா இருக்கோம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐயா, இது பெண்களை பத்தி பேசுறது மட்டும் இல்ல, தர்மத்தையே தவறா பேசுறது. நம்ம ஒரு நம்ம பெண்ணை பத்தி ஒருத்தவங்க தப்பா பேச நம்ம நம்ம போய் நிப்போம். நம்ம எல்லாருக்குமே அன்னையா கற்போட மறு வடிவமா விளங்குற ஆண்டால தேவதாசின்னு சொல்லி பேசியிருக்காங்க. நான் நிஜமா சொல்றேன், ஒரு ஹிந்துவா இந்த மதத்தை வாழற எனக்கு இது ரொம்பவே வலி கொடுத்தது. நான் அது மாதிரி இல்லாம இப்போ முன்னாடி ரெண்டு மூணு வீடியோஸ் பண்ணியிருந்தேன், அதுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு. நாங்க எல்லாருக்குமே கேக்குறேன், இப்போ இந்த ஹிந்து தர்மத்தை இப்படி நிறைய ஜனங்க தவறான கருத்தை சொல்லும் பொழுது அதுக்கு எதிர்ப்பா நம்ம கேட்கலன்னா அது நம்ம அப்பா அம்மாவை தவறா பேசும்போது நம்ம அமைதியா இருக்கிற மாதிரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ நிறைய பேரு இப்ப உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி இப்ப வைரமுத்து பேசலாம் வந்து சரின்னு ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹிந்து தர்மத்துல நம்ம வழிபடுற கடவுள் ஏன் பல்வேறு மதங்கள்லயும் தான் இருக்காங்க, வர்ஜின் மதர் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு அந்த மதத்தை நம்ம துறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிக்கிறோம். ஹிந்து மதத்துக்கு மட்டும் வாயில்லைன்னு நினைச்சு இஷ்டம் வந்தது பேசுறது நிறையவே இருக்காங்க, நிறைய நாத்திகர்கள் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐயா, நம்ம இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ நம்மளோட குடும்பத்துல யாராவது வந்து நம்ம குடும்பத்துல நம்ம குடும்பத்தை பத்தி தவறா பேசும்பொழுது நம்ம என்ன யோசிப்போமா, நம்மளுக்கு கோபம் வராதா? இல்ல அந்த கோபப்படுறவங்கல ஒருத்தவங்கள அப்பா அம்மா தப்பா பேசினா அந்த பொண்ணு கோபப்பட்டுச்சுன்னா அவங்கள்ட்ட போய் சொல்லுவோமா இப்படிதான் வளர்த்துருக்காங்களான்னு கேப்போமா? எனக்கு நிஜமாலுமே அதிர்ச்சியா இருந்தது. நான் பேசினதுக்கு ஹிந்து மக்களே நம்ம இளைஞர்களே இப்படி ஏன் பேசுறீங்கன்னு கேக்குறது எனக்கு நிஜமாலுமே அதிர்ச்சியா இருந்தது. ஏயா ஹிந்து பத்தி வாழ்ற வாழ்க்கை நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுக்குது, இந்த வாழ்க்கை முறை வந்து அடுத்தவரா பேசும்போது நம்ம எதுவுமே இருந்ததில்ல. ஆனா நம்ம தர்மத்தை ப்ரொடெக்ட் பண்ணி எதிர்த்து என்ன கேட்கும் பொழுது அதை நம்ம தவறுன்னு சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டால பத்தி பேசுறது ஆண்டாளுக்கு மட்டும் அவமரியாதை இல்லை, ஆண்டால வழிபடுறவங்களும் ஹிந்துவிசம் தான் வாழ்க்கைன்னு வாழறாங்க. எல்லா பல கோடிக்கணக்கான மக்களுக்கும் இது ஒரு அப்யூசல். அதே மாதிரி அது எதிர்த்து கேட்கிறவங்களுக்கும் இது ஒரு பெரிய ரொம்பவே ஒரு அவமரியாதையா இருக்கு. அதே மாதிரி வைரமுத்து மாதிரி ஆளுங்கெல்லாம் இது பேசுறது கண்டிப்பா ஒத்துக்க கூடிய விஷயமே கிடையாது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொன்ன மாதிரி ஒருத்தவங்கள தவறுன்னு சொல்றது ரொம்பவே ஈஸி, ஆனா அந்த தவறு நல்லா ஒருத்தவங்க ஆயிரம் தடவை யோசிக்கணும். ஒருத்தவங்கள சரின்னு சொல்லும் பொழுது யாரும் கேட்க போறது, நீங்க கண்டிப்பா ஒருத்தவங்களை பத்தி நல்லது சொல்லும் பொழுது யார்கிட்ட வேணும் சொல்லுங்க, அது சரியோ தவறோ நல்லது சொல்லும் பொழுது பரவாயில்ல, ஆனா ஒருத்தவங்களை பத்தி தவறான கருத்து பரப்பும் பொழுது நல்லாவே யோசிக்கணும். என்ன வாழ்க்கை ஒரு ஹிந்துவிசம், இந்த தர்மத்தை போய் தேவதாசி அப்படி இப்படின்னு. நான் இன்னுமே எல்லாருக்குமே சொல்றேன், நிறைய எல்லா வியூவர்ஸ்க்கும் நான் சொல்றேன், நான் நீங்க வந்து அதை சரின்னு எடுத்துக்கிறீங்களோ தவறுனு எடுத்துக்கிறீங்களோ, இன்னும் வைரமுத்து பேசுறது நான் கண்டிப்பா அத ஒரு ஹிந்துவிசத்துக்கு அவமரியாதை மட்டும் இல்ல, ஒரு ரொம்பவே டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகும், அதே மாதிரி ரொம்பவே ஒரு அப்யூசலாவும் நான் எடுத்துக்கிறேன். இது ரொம்பவே நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா நான் இதை கண்டிக்கிறேன். கண்டிப்பா யாருக்கெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க இது சரின்னு,
அது நீங்க எல்லாருமே இதே ஹேஷ்டாக் போட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நீங்க எல்லாருமே உங்களோட ஹிந்துத்துக்கான சப்போர்ட்டையும் காமிக்கலாம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹிந்துவிசத்தை என்னோட தர்மத்தை எதிர்த்து பேசினா நான் மட்டும் இல்ல, இது என்னோட தர்மத்தை எதிர்த்து பேசுறது வந்து சும்மா ஏதோ ஒரு ரிலிஜன் பத்தி எதிர்த்து பேசுறது மட்டும் இல்ல, எனக்கு வாழ்க்கை கொடுக்கற இந்த வாழ்க்கை முறையை பத்தி எதிர்த்து பேசினா என்னோட அப்பா அம்மாவை நீங்க எப்படி எதிர்த்து பேசுறீங்களோ அது எப்படி எனக்கு வலிக்குமோ அதே மாதிரிதான் எனக்கு என்னோட ஆண்டாளை பத்தி பேசும்போது எனக்கும் ஈக்குவலண்டா தான் அதே மாதிரிதான் வலிக்கும். ஏன்னா நாங்க ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹிந்துவிசத்தோட வாழ்க்கை முறைய பாத்தீங்கன்னா அந்த ஆண்டால வந்து அசிங்கமாவும் ரொம்ப வன்மையாவும் பேசுறது, ஹிந்துவிசத்தை அவ்வளோ கீழே போட்டு பேசுறதுலாம் வந்து ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கை முறை, நம்ம வாழற விதம் எல்லாமே என்ன ஒரு கல்ச்சர்ல வாழ்ந்தோம், கோவில் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா நம்மளோட ஒவ்வொரு நம்ம வழிபடுற தேவியில இருந்து ஆரம்பிச்சு எல்லா ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தெய்வத்தை அன்னையாவும் தந்தையாவும் பாக்குறத வந்து வேற எந்த விதமான கருத்துமே இருக்காது. அதே மாதிரி இந்த கண்ட நாத்திகர்கள்லாம் பேசுறது ரொம்பவே ரொம்பவே கஷ்டமா இருக்கு, வலியும் கொடுக்குது அதே மாதிரி ரொம்பவே கோபத்தையும் உண்டாக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மள வேற எந்த விதமா எந்த மதத்துக்கும் போய் இந்த மாதிரி இவங்க எதிர்த்து பேச முடியுமா, பேச அந்த மதம் சும்மா இருக்குமா? ஹிந்துவிசத்துக்கு எதிர்த்து பேசினா குரல் கிடையாதுன்னு இல்ல, ஹிந்துவிசத்தை பத்தி எங்க பேசினாலும் நாங்க நிப்போம். இந்த வாழ்க்கை முறை உயிரோட இருக்கிற முடிய, குருகுலத்து வாழ்க்கை முறை உயிரோட இருக்கிற முடிய, சந்நியாச வாழ்க்கை முறை உயிரோட இருக்கிற முடிய, நித்யானந்தா சீடர்களோட வாழ்க்கை முறை உயிரோட இருக்கிற முடிய, ஹிந்துவிசத்தை பத்தி எங்க தவறா பேசணும் குரல் கொடுப்போம், அதுக்கு நாங்க நிப்போம். எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க இப்போ எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்த விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி உங்களோட அப்பா அம்மாவை யாராவது தவறா பேசி அந்த அந்த பொண்ணுக்கு வலிச்சு கேட்டிருந்தாங்கன்னா சப்போர்ட் பண்ணிருப்பீங்க. ஏன் ஆண்டால் பல ஆயிரம் மக்கள் அன்னையா வழிபடுறவங்க தான், அவங்கள பத்தி தப்பா பேசி அதை கேட்டு வீடியோ பண்ணா அத நிறைய இளைஞர்களே தவறான மீம்ஸ கிரியேட் பண்ணி தவறான வீடியோவா மாத்தி அதை பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. உங்களோட சப்போர்ட் இதை நீங்க தெரிவிக்க விரும்புறீங்கன்னா, சனாதன இந்து தர்மத்துக்கு நீங்களும் நிக்க விரும்புறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பகிர்ந்து நிறைய பேஜஸ்ல பகிர்ந்துக்கோங்க. ஹிந்துவிசத்துக்கு குரல் கொடுக்க நாங்க இருக்கோன்றத காமிக்க வேண்டிய நேரம் இது, ரொம்பவே முக்கியமான நேரம். இது அவன் பேசுது ஆண்டாளை பத்தி மட்டும் இல்லையா, நான் மறுபடியும் சொல்ல விரும்புற ஒரே கருத்து என்னன்னா, அவங்க பேசுது ஆண்டாளை பத்தி கிடையாது. ஹிந்துவிசத்துக்கு யாருமே வார்த்தை, இந்துவிசத்துக்காக யாருமே எதிர்த்து பேச இல்லன்ற தைரியத்துலதான் இவ்வளவு பேசியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துல சனாதன இந்து தர்மத்தை யாரு தவறா பேசினாலும் அதுக்கு குரல் கொடுக்க இந்த குருகுலத்து வாழ்க்கை முறையா இருக்கட்டும், சன்னியாசத்து வாழ்க்கை முறையா இருக்கட்டும், இல்ல நித்யானந்தரும் அவரோட சீடர்கள் எல்லாருமே உயிரோட இருக்கிற முடியே, இது கண்டிப்பா நடக்காது, நடக்கவும் விட மாட்டோம். ஏன்னா ஹிந்துவிசம் இந்து தர்மம் நாங்க வாழ்றது மட்டும் கிடையாது, அது எங்களோட ஒரு மதம் மட்டும் கிடையாது, அது எங்களோட வாழ்க்கை முறையும் கூட. ஆண்டால வேணா நீங்க மற்ற மதங்கள்ல வேணா அவங்க வர்ஜின் மதர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வச்சிடலாம், ஆனா நாங்க அன்னைன்னு சொன்ன நிஜமானவே அன்னையா உறவு, அவங்களோட இருக்கிற உறவு, நாங்க கற்பா அவங்க, இன்னும் ஒரு தூய்மையான கதை அது, அது இவ்வளவு அசிங்கமா ஒருத்தவங்களால வர்ணிக்க முடியுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு நம்மளோட ரசனையோட குவாலிட்டி ரொம்ப முக்கியமானது. ஒரு அன்னைன்னு பல ஆயிரம் மக்கள் வழிபடும் பொழுது அவங்கள அசிங்கமா பேசுற அளவுக்கு நம்ம ரசனையோட தாழ்மை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு 1000 பேர் ஒருத்தவங்களை அம்மாவை பார்க்கும் பொழுது அந்த அம்மாவை வந்து அசிங்கமா வர்ணிக்கிறது எப்படி நம்மள எல்லாருக்கும் வலிக்கணும்? ஹிந்துவிசத்துக்கு இப்ப நடக்கிறது அதுதான், ஆண்டாள் தாயார இப்படி பேசுறது அவங்களோட தாழ்மைத்தனத்தை மட்டும் காமிக்கிறது கிடையாது, ஆனா ஹிந்துவிசத்துக்கு தெம்பானிக்க யாருமே இல்லைன்ற தைரியத்துல பேசுறாங்கிறதும் ரொம்பவே ஒரு நிஜமானவே ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பா இதெல்லாம் யாரெல்லாம் இத வந்து ஹிந்துவிசத்துக்கு நிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பாவே ஷேர் பண்ணி எல்லாருக்குமே உங்களோட கருத்தை தெரிவிக்கணும். ஹேஷ்டாக் ஸ்டாண்டிங் அப் ஃபார் ஹிந்துவிசம்னு போட்டு வைரமுத்துன்னு ஹேஷ்டாக் போட்டு கண்டிப்பா இத போடுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே We strongly condemn Vairamuthu. அவரு
எந்த யாரு எப்படி பேசுறாங்களோ எனக்கு அது பிரச்சனை கிடையாது. என்னோட தர்மத்தை, இந்த சனாதன ஹிந்து தர்மத்தை யாரு தவறா பேசணும், அது எங்களோட தாயோ தந்தையோ தவறா பேச மாதிரி அதை நாங்க கண்டிப்பா எதிர்ப்போம். இது நானா, நான் மட்டும் இல்ல, பல ஆயிரம் மக்களோட குரலா நான் பேசுறேன், அவ்வளவுதான். ஆனா யாருன்னா இது ஸ்ட்ரென்தா தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா இதை நீங்க ஷேர் பண்ணணும். நான் முடிவா சொல்ல விரும்புற ஒரே விஷயம் என்னன்னா, இந்த தர்மத்தை நான் இப்போ கூட வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்கல, ஆனா நான் என்னோட அதிர்ச்சியை தான் தெரிவிக்க வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க தம் உங்களோட அப்பாவையோ அம்மாவையோ தவறா பேசும்பொழுது அப்போ நீங்க யோசிப்பீங்களா, நல்ல வார்த்தையா இல்ல கெட்ட வார்த்தையா பேசணும்னு யோசிப்பீங்களா? ஏன் உங்களுக்கு வலிக்காதா? இதே உங்களோட நிஜமானவையோ உங்களோட அப்பா அம்மாவையோ இல்ல மத்த மத அப்பா அம்மா கூட எடுக்கலங்க, மத்த மதத்தை பத்தி பேசினா அவங்க சும்மா இருப்பாங்களா? அதை நீங்க சும்மா இருக்க விட்டுருப்பீங்களா? அது ஒரு மதமா ஏத்தி அது ஒரு பிரச்சனையவே ஆக்கியிருக்க மாட்டீங்க. சனாதன தர்மத்துக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். இது கண்டிப்பாவே நாங்க ரொம்பவே கண்டிக்கிறோம், ரொம்பவே எதிர்க்கிறோம். இப்படி நம்மளோட ஆண்டாள் அன்னையோட வரலாறே பாத்தீங்கன்னா, உடலையே மகாவிஷ்ணுக்கு தான் கொடுக்கணும், ஆண்டாள் ரங்கநாதனுக்கு தான் உடம்பையே கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவருதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உயிர் மட்டும் கொடுக்கறது இல்ல, உயிர் கொடுத்த பிறகு அந்த உடலை கூட இன்னொருத்தவங்க தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடலோட ஒண்ணு சேர்ற அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு தூய்மையான உறவு, கற்பு, கற்புக்கான மறு வடிவம், அவங்கள அசிங்கமா பேசியும் அவங்கள தாழ்மையா பேசுறதும் ஹிந்து மதத்தை தாழ்மையா பேசுறதும் ரொம்பவே தவறான விஷயம். அதே மாதிரி வைரமுத்து மாதிரி ஆளுங்கெல்லாம் இதை பேசுறது, இந்த நாத்திகர்கள்லாம் இதை பேசுறது கண்டிப்பாவே நான் எதிர்க்கிற விஷயமும் கூட. இது அவங்க எல்லாருக்குமே நான் இந்த வீடியோ நான் பண்ணதே அவங்க எல்லாருக்குமே என்னோட எதிர்ப்பு தெரிவிக்க தான். என்ன நடந்தாலும் ஹிந்து தர்மத்துக்கு நாங்க நிப்போம். இத நான் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்ப்பா தெரிவிக்கிறேன். ஏன் அவங்களுக்கு இவ்வளோ நீங்க எல்லாம் பேசுறீங்களே, இவ்வளோ நீங்க எல்லாம் தமிழ்லதான் இவ்வளவு பேசுறீங்க, தமிழ்ல நீங்க இவ்வளவு பண்ணதுல உங்களுக்கு கவி பேரரசுன்ற டைட்டில் வந்தது, தமிழ் எங்கே இருந்து வந்தது? நம்ம சனாதன தர்மத்துல முருகர் கொடுத்ததுதான் தமிழ். ஆனா அதுவே சாப்பாடு கொடுத்து வளர்த்த அம்மாவே தப்பா பேசுற மாதிரி எனக்கு இது தோணுது. அதே மாதிரி அதுதான் உண்மையும் கூட. எப்படி வளர்ந்த மதத்தை இவ்வளவு அசிங்கமா பேச முடியும்? எனக்கு நிஜமா புரியல. இது எல்லாரும் எல்லா நாத்திகர்களுக்குமே நான் சொல்ல விரும்புற ஒரே விஷயம், ஒரு சனாதன தர்மம் ஃபாலோ பண்றதா, அதுவும் அந்த காவி உடையை போட்டு வாழ்றது ஒரு தூய்மையான வாழ்க்கை முறை. இது எல்லாருக்குமே நான் தெரிவிக்கிற ரொம்பவே ஸ்ட்ராங்கான கருத்து என்னன்னா, சனாதன இந்து தர்மத்தை யாரு தவறா பேசினாலும் அதுக்கு நான் தெளிவா எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். ஸோ இந்த வீடியோல என்னோட ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களோட நீங்களும் இந்த சனாதன ஹிந்து தர்மத்துக்கு சப்போர்ட் தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம், இதே ஹேஷ்டேக்ஸும் போடலாம். இது எல்லா இடத்துலயும் ஷேர் பண்ணி எல்லாருக்குமே புரிய வைக்க வேண்டிய கருத்து இது. கண்டிப்பா ஹிந்துவிசத்தை யாரு எங்க தாழ்மையா பேசணும் நாங்க எதிர்ப்போம். ஸோ இந்த வீடியோல ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம தர்மத்துக்காக நான் நிறையவே வீடியோஸ் பண்ணுவேன், நிறையவே சக்திகளையும் காமிப்பேன். ஏன்னா நாங்க சும்மா பேசுறது மட்டும் இல்ல, சக்தியோட வாழ்ந்து காமிக்கிற வாழ்க்கை முறை. அதனாலதான் இவ்வளவு தவறு நடந்தாலும் நான் சபிக்க விரும்பல இப்போ, ஆனா இது ஒரு தெளிவான வார்னிங்கா கொடுக்கறேன். இன்னொரு தடவை ஹிந்து மதத்தை தவறா பேசினாங்கன்னா நான் இன்னுமே ஸ்ட்ராங்கான ஆக்ஷன்ஸ் எடுக்க தான் செய்வேன். இந்த வீடியோல ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தலைவரே, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது? உரிமை கிடையாது. நீ பாடுக்கு ஏதாவது சொல்லிட்டு அணிவிக்கிறது யாரு? அவன்ல